முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி ஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. மேம், நிஜமாவே நான் எந்த தப்பும் பண்ணல மேம், ப்ளீஸ் என்ன நம்புங்க மேம். சும்மா வாய் வார்த்தையில நீ சொல்றத என்னால நம்ப முடியாது. வீட்டு டீடைல்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஒன்னு பண்ணு, யாரோ உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னல, அந்த பொண்ணோட நம்பர் கொடு, அவ சொன்ன நான் அனுப்பிடுறேன். சரி மேம், நான் தரேன். இங்க பார், நீ சொல்றது ஒருவேளை உண்மையா இருந்தாலும் இருக்கலாம் தான், நான் அந்த லாட்ஜுக்கு போய் நீ தங்கி இருந்த ரூம செக் பண்ண சொன்னேன். ஆனா அங்க உன் பேகு திங்ஸ் எதுவுமே இல்ல. இப்ப உன் மேல தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ண உனக்கு இருக்கிற ஒரே வழி உன் ஃப்ரெண்டு தான். என்ன மேம் சொல்றீங்க, திங்ஸ் எல்லாம் காணுமா? ஐயோ, இப்ப நான் என்ன செய்வேன்? என்னோட சர்டிபிகேட்ஸ் எல்லாமே அதுல தான் இருக்கு. இப்ப எனக்கு யாரு வேலை கொடுப்பா? இரு, பதறாதே. உன் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அதெல்லாம் மீட்டு தர வேண்டியது என்னோட பொறுப்பு. கால் பண்ணு. ஹலோ. ஹலோ, ரம்யாவா? சொல்லுங்க, நீங்க யாரு? நான் இஎன் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் பேசுறேம்மா. சொல்லுங்க மேடம், ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல, பிரச்சனை எல்லாம் இல்ல. காலையில ப்ராஸ்டியூஷன் கேஸ்ல ஒரு பொண்ணு அரெஸ்ட் பண்ணோம். அவ உங்களை பார்க்க வந்ததாதான் சொல்றா. அந்த பொண்ணு பேர் கூட மித்ரா. அவளை உங்களுக்கு தெரியுமா? இல்ல மேடம், எனக்கு மித்ரான் யாரும் தெரியாது. ராங் நம்பர் நினைக்கிறேன். ஓ, அப்படியா? ஆமா மேடம். ஓகேமா, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். சாரி மித்ரா, என் புருஷனுக்கு போலீஸ் அது இதுனா சுத்தமா பிடிக்காது, என்ன கொன்னே போட்டுருவாரு. என்ன மன்னிச்சிடுடி. மேம் சொன்னா நான் கிளம்பலாமா மேம்? ஏய், எங்களெல்லாம் பார்த்தா என்ன கேனைங்க மாதிரி தெரியுதா? உன்னை யாருனே தெரியாதுன்னு சொல்றான் ராஜ்குமார். மேடம், இவ்வளவு தூக்கி உள்ள போடு. எஸ் மேடம். மேம், மேம், முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி ஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.